வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் பாடத்தினுடைய பாஸ் பேப்பர் கேள்வியில் சில கேள்விகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2018 ஆம் ஆண்டு வந்து 41வது கேள்வி. இது வந்து வேலை சம்பந்தமான ஒரு கேள்வி. வேலையை பொறுத்தளவில் எங்களுக்கு தெரியும், வேலை என்றது விசைதர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரத்தால் இந்த வேலை என்ற சமன்பாடு W = FT என்று கொடுப்போம். அதே போல் இங்கே இந்த கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கேள்வியில் வந்து ஒரு நீர்ப்பம்பியானது 30 மீட்டர் ஆழத்தில் உள்ள குழாய் கிணற்றிலிருந்து நிமிடத்திற்கு 1200 கிலோகிராம் திணிவுடைய நீரை இறைக்கிறது. நீர் 3 செகண்ட் -1 வேகத்தில் வெளியேற்றப்படுமாயின் பம்பியின் 1 மணி நேர இயக்கத்தின் போது செய்யப்பட்ட வேலையின் அளவு என்ன? இங்கே ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வந்து 30 மீட்டர் ஆழத்திலிருந்து இந்த பம்பிகளால் வெளியேற நீரின் அளவு வந்து ஒரு நிமிடத்துக்கு 1200 கிலோகிராம். எந்த வேகத்தில் இது வெளியில் போகுதுன்னு சொன்னால் 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தில் போகுது. இந்த புள்ளியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த புள்ளியில் வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. கொண்டு பல உயரத்தில் இருந்தும் இந்த பொருள் இங்கே மேலே விரைக்கில் செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி MGH. அதே நேரத்தில் இந்த இடத்துல பொருள் இயங்கிக் கொண்டிருக்குது, இந்த இடத்துல பொருள் இயங்கிக் கொண்டிருக்குது, இயக்க சக்தி 2.5 MV இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்தது தான் என்னதாக இருக்க போகணும்னு சொன்னால் இங்கே செய்யப்பட்ட வேலைன்ற அளவாக இருக்க போகுது. இங்கே W என்றது அழுத்த சக்தியாலையும் இயக்க சக்தியாலையும் செய்யப்பட்ட வேலையாக இருக்க போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிமிடத்துக்கு 1200 கிலோகிராம் திணிவுடைய நீரை வெளியேற்றுதுன்னு சொன்னால் ஒரு நிமிடத்தில் வந்து 1 மினிட்டுக்கு 1200 கிலோகிராம் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலம் என்றது 60 நிமிடங்களை கொண்டது. 1200 கிலோகிராம் தர 60 சமன் 16 72 72000 கிலோகிராம் நீர் என்ன செய்யப்போகுது? ஒரு மணித்தியாலத்தில் வெளியில் போகுது. நாங்கள் இங்கே செய்யப்பட்ட வேலையின் அளவுக்கு சமன்பாடு போட்டோம் என்று சொன்னால் எம்மை நாங்கள் பொதுவெடுக்கலாம். எம்மை பொதுவெடுத்தோம் என்று சொன்னால் விஏ சக வி வர்க்கத்தின்கள் 2. அந்த 72000 ரேக்கெட்டுக்குள்ள புவியப்பார் முடிகள் 10 தர உயரம் வந்து 30 மீட்டர் சக வி வர்க்கம் வந்து 3 வர்க்கம் 9 × 10 இவ்வளவு ஜூல். இதை சுருக்கினீங்கள் என்று சொன்னால் 300 30 × 10 = 300 ஆகவே 609 × 10 தர 72000. விடைகளில் வந்து கிலோ ஜூல் இருக்கிறபடியால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1000 பிரிக்கிறோம் 1000 பிரித்து கிலோ ஜூல்ன்ட்டு போடுறோம். இதில் மூன்று சேவர் வெட்டப்படும். 2 சுருக்கிங்கன்னு சொன்னால் 36. உங்களுக்கு விடை எப்படி என்று வருமென்று சொன்னால் விடை அண்ணளவாக எப்படி வருமென்று சொன்னால் 10.19 தர 10 × 4 கிலோ ஜூல் என்று வரும். இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் அண்ணளவாக 2.19 தர 10 × 4 கிலோ ஜூல் என்று வரும். இந்த கேள்வி செய்யக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பொருள் கீழே இருந்து மேல் நோக்கி வரப்போது ஆகவே ஒரு அழுத்த சக்தி ஒன்று இருக்க போது. அதே நேரத்தில் பொருள் அந்த நீர் வந்து என்ன செய்யப்போகுது? 3 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட வெளியேறபடியால் அங்கே ஒரு இயக்க சக்தி இருக்க போது. ஆகவே செய்யப்பட்ட வேலை என்றது அழுத்த சக்தியால் செய்யப்பட்ட வேலை சக இயக்க சக்தியோடு செய்யப்பட்ட வேலை ரெண்டின் கூட்டுத்தொகையும் தான் இங்கே இந்த 1 மணி நேர இயக்கத்தின் போது செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். இன்னொரு கேள்வியோடு உங்களை அடுத்த வீடியோ கிளிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.